தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே பரவலாக மழை பெய்து வருது. ஆனாலும் வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிக்கையின்படி கடந்த 15ஆம் தேதியில் இருந்துதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு. பருவமழை தீவிரமடைந்துள்ளதனால சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டது. கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது வேட்டையன் படத்தின பார்க்க தியேட்டரில் கணிசமான அளவே ரசிகர்கள் வந்தாருங்களாம். படம் வெளியாகி நேற்றோட 7 நாட்கள் ஆகுது. அந்த 7 நாட்களில் வசூல் விவரம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ரானா ரகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் வேட்டையன். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் இந்த படம் வெளியானது. படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 170வது படமாகும். படம் என்கவுண்டர் குறித்தும், நீட் தேர்வினால் ஏற்படும் மரணங்கள், நீட் தேர்வுக்கு கோச்சிங் கொடுக்கிறோம் என்ற பெயரில் நடைபெறும் கொள்ளை ஆகியவற்றை மையமாக கொண்டு படத்தோட கதை மற்றும் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது. வேட்டையன் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மற்றும் கன்னடம் என 5 மொழிகளில் ரிலீஸ் ஆனது. படத்தில் இடம்பெற்றிருந்த மனசுலாயோ பாடல் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது. இன்ஸ்டாகிராமுக்குள் நுழைந்தாலே மனசுலாயோ பாடலின் ரீல்ஸ் தான் குவிந்து கிடக்குது. தனது பாடலுக்கு தானே ரீல்ஸ் செய்து அசத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூலி படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் மனசுலாயோ பாடலுக்கு நடனமாடிய வீடியோ அது ரொம்பவே வைரலாக போச்சு. அதே போல் ஹண்டர் வண்டார் பாடல் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களின் தேசிய கீதமாகவே மாறிப்போச்சு. இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 தியேட்டர்களுக்கு மேலே ரிலீஸ் செய்யப்பட்டதாக தகவல் உலா வந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்த ரசிகர்கள் சமூக அக்கறை கொண்ட படம், இந்தியா முழுவதும் படத்தினை திரையிட வேண்டும், அந்த அளவுக்கு படம் சிறப்பாக இருக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கான மாஸ் காட்சிகளும் படத்தில் இருக்கு. அதே போல ஞானவேல் தான் சொல்ல வந்ததையும் சொல்லிட்டாரு, அனைத்து பள்ளிகளிலும் படத்தினை திரையிட வேண்டும் என பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததும் படம் என்கவுண்டருக்கு ஆதரவான கருத்தினை மையப்படுத்தி இருக்கிறதோ என ரசிகர்கள் கேள்வி கேட்டாங்க. ஆனால் படம் என்கவுண்டருக்கு எதிரான கருத்துக்களை மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்லியிருக்கு. இதுவே படத்திற்கு வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. படம் பார்த்தீங்கன்னா முதல் 4 நாட்களில் ₹240 கோடிகளை வசூல் செய்ததாக படத்தோட தயாரிப்பு நிறுவனமான லைக்காவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அதன் பின்னர் கனமழை அதிகரித்ததுனால மக்கள் பெரிதாக படம் பார்க்க ஆர்வம் காட்டவில்லை. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பல காட்சிகள் மிகவும் குறைவான ரசிகர்களுக்கே திரையிடப்பட்டது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா படம் முதல் 7 நாட்களில் ₹270 கோடிகளில் இருந்து ₹275 கோடிகள் வரை வசூல் செய்திருக்கும் என பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இனி வரும் நாட்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போது, பாக்ஸ் ஆஃபீஸில் எந்தளவுக்கு வசூலில் அடித்து நொறுக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு விஷயம் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.